எல்லாருக்கும் வணக்கம், என்னோட சேனலுக்கு வெல்கம். ஃபைனலி ரொம்ப நாள் வெயிட்க்கு அப்புறம் சாங் ரிலீஸ் ஆகி அப்புறம் நிறைய விஷயங்கள் ரிலீஸ் ஆகி எல்லாமே ஹிட் ஆயிடுச்சு இந்த கர்ணன் படத்துக்கு. ஸோ நான் வந்து ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ரொம்பவே வெயிட்க்கு அப்புறம் டீசர் இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போதைக்கு நேஷ்னல் அவார்டு வின்னர் ரெண்டாவது படத்துக்காக தனுஷ் சார் வாங்கியிருக்காங்க. அதுவும் வந்து கொஞ்சம் ரொம்ப எக்ஸைட்டிங்கான விஷயம் தான். சரி, நேரத்தை டைமை வேஸ்ட் பண்ணாமல் நாம டீசரை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், நைன்த் அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆக போகுது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரியும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ பேசிக்கலி டீசர்னால இப்படி தான் இருக்கணும். அதாவது ஸ்டார்டிங்லேயே வந்து ஹீரோவை காட்டாமல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணி காட்டுறது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அதுவும் இல்லாமல் நான் இன்னும் இந்த வீடியோ நல்லா பார்த்தேன் அப்படின்னா இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நான் கேதர் பண்ணுவேன். பார்க்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பியூட்டிஃபுல்லாக அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு. அப்புறம் அந்த மாஸ்க்லாம் வர்றப்போ ரொம்பவே நல்லா இருந்தது. தனுஷோரோட என்ட்ரி சீன் தான் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த குதிரையில வர்றது அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இன்னமும் மாசா இருக்க போகுது அப்படின்னு தான் நினைக்கிறேன் தியேட்டர்ல பார்க்கும் போது. பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் வட சென்னை வந்தது, அப்புறமே பாத்தீங்க அப்படின்னா மாரி வந்தது, மாரி டூ, அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ அசுரன் வந்துட்டு அப்புறமேல பட்டாஸ் மூவி ரிலீஸ் ஆனது, இப்பயும் பாத்தீங்க அப்படின்னா கர்ணன் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஜகமே தந்திரம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும், அதாவது ஃபர்ஸ்ட் இந்த வில்லேஜ் டிராமா அப்படின்ட்டு அப்புறமே பார்த்தீங்கன்னா மாசான மூவி பண்றது. ஸோ அந்த ஆர்டர்ல தான் போயிட்டு இருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்கு கேட்கறதுக்கே. அப்புறம் இன்னும் ரொம்ப ஹாப்பியான விஷயம் என்ன அப்படின்னா தனுஷ் சரோட நேஷனல் அவார்டு ஒன்றும் இல்லை, இது ரெண்டாவது டைம் வந்து ரொம்பவே ப்ரெஷியஸ். அதுவும் ஸோ இதுல இருந்தே தெரியுது அவங்களோட ஆக்டிங் ஸ்கில்ஸே ரொம்பவே பயங்கரமா இருக்கு. யாராலுமே அவங்களோட ஆக்டிங் ஸ்கில்ஸை அடிச்சுக்கவே முடியாது அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் நல்லா நோட்டீஸ் பண்ணேன், அதாவது கங்கனா ரனாவட்டும் இதுல வந்து பெஸ்ட் ஆக்ட்ரஸ் நேஷனல் அவார்டில் வந்து வின் பண்ணிட்டாங்க. அவங்களோட அடுத்த மூவி குயினோட டீசரும் இன்னைக்கு ரிலீஸ் ஆனது. தனுஷரோட படமும் முன்னாடி அவங்க பெஸ்ட் ஆக்டருக்கு நேஷனல் அவார்டு வாங்கிட்டாங்க, இப்போயும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது. ஸோ ரொம்பவே சிமிலாரிட்டி இருக்கு இதில். அப்புறம் சந்தோஷ் நாராயணன் சாரோட மியூசிக்கை பற்றி சொல்லவே தேவையில்லை, ஏன்னா அந்த வில்லேஜ் மியூசிக்கை வந்து கரெக்டாக படத்துக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த டீசர் பார்க்கும் போதே தெரியுது இந்த ஸ்டோரி லைனே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்க போது, கொஞ்சம் நல்லா எழுதியிருப்பாங்க அப்படின்ட்டு தான் இந்த டீசரை பார்க்கும்போது எனக்கு தோணுது. ஸோ இதுதான் நான் இந்த டீசரை பார்த்துட்டு ஃபீல் பண்ணேன். நான் இன்னும் நல்லா கிளியராக அடுத்தது பார்க்கணும், ஏன்னா கொஞ்சம் பிரேக் டவுன் வீடியோவும் போடலாம் மேபி. ஸோ அப்புறமேல இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். முடிஞ்ச இந்த வீடியோக்கு லைக் பண்ணி போடுங்க. அப்புறம் என்னோட ரியாக்ஷன் நல்லா இருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நான் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்ஷன்ஸே மோஸ்ட்லி தனுஷரோட மூவிஸ் சாங்ஸை தான் வந்து போட்டுட்டு இருக்கேன், ஏன்னா அந்த மாதிரி ஆக்சுவலாக எனக்கும் அமைஞ்சிருது. ஸோ இதுவரை என்னோட வீடியோ பார்த்துட்டு வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. அடுத்த வீடியோ பார்க்கலாம், பாய்.